வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இன்னும் சிஎஸ்எஸ் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்னென்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்? கேஸ்கேடிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? கேஸ்கேடட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஸ்கேட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா தொடர்ச்சியான அப்படிங்கிற மாதிரி பொருள்களும். இப்போ தொடர்ச்சியான அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபான் ஃபேமிலி ஃபான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதே மாதிரி H1ங்கிற டேக்குக்கும் நம்ம தொடர்ச்சியாக எழுதிக்கலாம். H1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேக்குக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஸ்டைல் ஷீட்டுக்குலாம் நான் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்னலாக போட்டிருக்கேன், அதாவது இதில் எம்பெட் பண்ணியிருக்கேன். இந்த HTML கோடுக்குள்ளே ஸ்டைலுங்கிற டேக் மூலமாக சிஎஸ்எஸ் கோடை என்ன பண்ணியிருக்கிறேன்னா எம்பெட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எக்ஸ்டர்னல் ஃபைலாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க பழைய டேக்ஸெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய கோடிங்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கட் பண்ணுறேன். ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த நியூ ஃபைலை வந்து நான் என்னென்னு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா பழைய ஃபைலை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து mycss.html அப்படிங்கிறது இந்த ஃபைல் நேமு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டரில் போயிட்டு mycss அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பேசிக் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற நேமில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். பேசிக் அண்டர்ஸ்கோர் css.css அப்படிங்கிற நேமில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னுடைய HTML போய் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, இதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ரெண்டு டேக் பற்றி பேசியிருக்கேன். மார்க்குங்கிற டேக் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணல, H1 அப்படிங்கிற டேக் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் தானே, இந்த ரெஸ்டோரண்ட்ங்கிற டேக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடைய ப்ரௌசரில் போய் நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். குரோமில் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது, அதாவது பிளாக் கலரில் தான் இருக்குது. ஆனால் கலர் எதுவும் ஆட் ஆகலை. ஏன் ஆட் ஆகலை அப்படின்னா ப்ரௌசருக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கிறது தெரியாது. அப்போ நான் ப்ரௌசர்கிட்ட இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கிற மாதிரி தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணோம். இதே லிங்க்குங்கிற டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிலேஷனை மாற்றிடும். ரிலேஷன் ஷார்ட்கட் ஐக்கான் அப்படிங்கிறது பதிலாக என்ன பண்ணுறோம், ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோம். ஓகேவா, இப்போ ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேஷன் மாற்றிட்டோம். அதே மாதிரி என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம பார்த்தோம்ல சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் வந்து பேசிக் அண்டர் ஃபோர் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதா என்னோடய ஃபைல் நேம். அதாவது இந்த இடத்துல சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்கு பக்கத்தில் பேசிக் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்எஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு என்னோடய ஃபைல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ப்ரௌசர்கிட்ட. சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னே என்ன ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னலாக சிஎஸ்எஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக சிஎஸ்எஸ் எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சம் சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து H1ங்கிற டேக்கில் நம்ம வேறு என்னென்னலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபான் ஃபேமிலி மாற்றுறேன். ஓகேங்களா, ஃபான் ஃபேமிலி. ஸோ ஃபான் ஃபேமிலி என்ன பண்ணுறேன், ஏரியல் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏரியல்னு செட் பண்ணிவிட்டு இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா ஃபான் ஃபேமிலி மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதோட ஃபான்ட் வெயிட் ஆல்ரெடி அது போல்டில் தான் இருக்குது. நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்ததுனா ஃபான்ட் வெயிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த பேராகிராஃப்ங்கிற டேக்கில் வந்து சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, சென்னை டைப் பண்ணுறேன், நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேஜை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது, இது வந்து போல்டு பண்ணி இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு அடுத்த லைன் என்ன பண்ணுறோம், அடுத்த டேக் சொல்கிறோம். பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்குது, அந்த டேக்கோட ஃபான்ட் வெயிட், ஓகேங்களா, ஃபான்ட் ஹைஃபன் வெயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கால் பண்ணிவிட்டு போல்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டு ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, போல்டு ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபான் சைஸ், ஃபான் ஃபேமிலி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறையா இதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கலர் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட்டோட கலர். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் கலர்னு டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நம்ம அண்டர்லைன் பண்ணோம்ல, யூங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணோம், கரெக்டு தானே. ஸோ அண்டர்லைன் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் அப்படின்னு கொடுப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அண்டர்லைன் ஆகிடும். ஓகேவா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எஸ் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்தோம், ரைட் தானே. ஒன்றும் இல்லை, சிம்பிள் அண்டர்லைன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறோம்னா லயன் த்ரூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இருக்கு பார்த்தீங்களா, லயன் த்ரூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சிடும்.
ஓவர் லயன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது மேலே வரும், ஓவர் ரைடாக அதாவது டாப்பில் இருக்கும். ஓவர் லயன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸோ ஓவர் லயன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது மேலே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் நம்ம வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் லயன் ஒன்று சொன்னேன், ஓகேங்களா? அண்டர் லயன் சொன்னேன், லயன் த்ரூ அப்படின்னு சொன்னேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லயன் த்ரூ அப்படின்னு ஒன்று சொன்னேன், லயன் த்ரூனா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிக்கும். தென் இன்னொன்று என்ன சொன்னால் ஓவர் லயன் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொன்று பற்றி பேச போகிறோம். என்ன அப்படி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக்கோட இன்னொரு டேக் கொடுக்குறேன். இப்போ சென்னை அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல நான் வந்து வேளச்சேரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? வேளச்சேரின்னு டைப் பண்ணுறேன். சிஎஸ்எஸ்ல நான் போய் என்ன சொல்லியிருக்கேன், பேராகிராஃப்ங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர் லைன் அப்படிங்கிறத நீ கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ரெண்டு டேக்குமே ஓவர் லைன் வந்திருக்கும், ரெண்டுமே போல்டாயிருக்கும். ஏன் இப்படி ரெண்டுமே போல்டாச்சு அப்படின்னா, காமனாக நம்ம சொல்லியிருக்கோம், காமனாக பேராகிராஃப்ங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு காமனாக தான் சொல்லியிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நம்ம சொல்லணும், இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி அப்படிங்கிறத ப்ரௌசர்ட்ட சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் என்ன பண்ணுறோம், ஐடி அப்படிங்கிறது வந்து புதுசாக ஒன்று படிக்க போகிறோம். ஐடி அப்படின்னு ஒன்றுங்கிறதுல இப்போ எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி ஐடி. அதே மாதிரி இந்த ஷீட்டெல்லாம் ஒரே கலரில் இருந்தாலும் ஒவ்வொரு ஷீட்டும் தனித்தனி கலர், அதாவது தனித்தனி ஏரியா அப்படின்னு நம்ம பிரிக்கிறது எப்படின்னா ஐடி அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி கொடுக்குற மாதிரி தான். இப்போ இந்த பேராகிராஃப்க்கு ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சென்னைனே கொடுத்துறேன், நேமே சென்னை அசைன்மெண்ட், அதாவது ஐடி வந்து என்ன பண்ணுறேன் சென்னை அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவரோட ஐடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வேளச்சேரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலி இங்கே உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சென்னைக்கும் சம்மந்தம் இல்லை, ஓகேவா? உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகுது தான், இந்த இடத்துல திஸ் இஸ் சென்னை அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் வேளச்சேரி அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன், ஓகேங்களா? திஸ் இஸ் சென்னை அண்ட் திஸ் இஸ் வேளச்சேரி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ப்ரௌசர்கிட்ட போய் நான் அங்கே ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஹேஸ் ஐடி வந்து சென்னை, ஓகேங்களா? ஹேஸ் சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன், ஓகேங்களா? ரெட்டுன்னு நான் சேவ் பண்ணுவோம். இப்போ போய் பாருங்களேன், இங்கே வந்து ரெட் கலராக மாறிடுச்சு, அதாவது சென்னை அப்படிங்கிற ஏரியா மட்டும் ரெட் கலராக மாறிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு ஐடி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வேளச்சேரி கொடுத்துருக்கோம், கரெக்ட் தானே? இப்போ வேளச்சேரிங்கிற டேக்கில் போயிட்டு கலர் என்ன பண்ணுறோம், க்ரீன் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ க்ரீன் அப்படின்னு நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒன் மினிட் மாறலை, அப்போ நான் எதுவும் மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். வேளச்சேரி அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன் தெரியல, பார்த்துக்கலாம் ஒரு தடவை. ஸோ இந்த இடத்துல ஏ மிஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃபைன், இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு, அதாவது இது வேறு ஐடி, இது வேறு ஐடி, ஓகே. அப்போ காமனாக பேராகிராஃப்னு ஒன்று சொல்லியிருக்கோம்ல, இங்கே ஒன்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, காமனாக பேராகிராஃபுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், ரைட்டா? அப்போ இந்த காமனாக பேராகிராஃப்ங்கிறது எப்படி எடுக்கும், இந்த ஐடியை தவிர வேற ஒரு பேராகிராஃப் நம்ம போடுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறத போட்டுட்டு இங்கே இடத்துல வந்து தாம்பரம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேராகிராஃப் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா இது காமனாக இருக்கிறது, ஓகேங்களா? காமனாக ஐடி தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற டாக்ஸ்லாம் என்னாகும், இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகும். அதாவது இது காமனாக இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ், இது அந்த பர்டிகுலர் ஐடிக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ், ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடி யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னும் வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிலாம் நம்ம வந்து கால் பண்ணலாம், அது எப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? நன்றி.